நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் தை மாத பலன்களை பார்ப்போம். தை மாதத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தை மாத தொடக்கத்தில் குரு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேயும், அடுத்து கேது வந்து பார்த்திங்கன்னா கன்னிலையும், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்துலேயும், தனுசில் புதன் செவ்வாயும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சந்திரன் சனியும், மீனத்தில் ராகுவும் இருக்காங்க. இதுதான் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புங்க. ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட மத்திம பகுதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்திற்கான பலன்களை ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கான தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரிஷபராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். இந்த ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசேடம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்குது. இந்த இப்போ இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியை சுக்கிரன் தன்னோட வீட்டையே ஏழாம் பார்வையாக பார்க்குறார். இது வந்து மிகச்சிறப்பு. அப்போ ராசி அவரை வந்து சுக்கிரன் வந்து பார்க்குறனால, அதுவும் குறிப்பாக ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறனால, மனைவி மூலியமாக உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு 3 பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. திடீர் சொத்துக்கள், திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் வந்து இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மனைவி, மனைவியின் குடும்பத்தின் மூலியமாக நல்ல ஆதாயம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்தை புதனும் செவ்வாயும் தனது 7 பார்வையாக பார்க்குறாங்கங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயந்தான். 2 இடத்துல உங்களுக்கு வந்து மாமன் மூலியமாக பணவரவு, இப்போ சாஃப்ட்வேரில் ஃபீல்டு இருக்கவங்களுக்கு புதுசாக இன்னொரு வேலை கிடச்சி அதன் மூலியமாக பணவரவு, இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, மீடியாவில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இதோட பார்வை படுறனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணுங்க. கோவப்பட்டு சட்டுன்னு நீங்கள் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அது உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சிடும். அதனால் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வேகத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சகோதரர்கள் இருந்தாங்கன்னா சகோதரர் மூலியமாக உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் பூமிக்காரகனாக இருக்கிறனால இதுவரைக்கும் விற்காத லேண்டை உங்களுக்கு விற்று, இல்லை வீடு விற்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க, அது வந்து விற்காமல் இருந்திருக்கும், இந்த மாதம் விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 3 இடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகமாக வருது. இதில் சூரியனோட பார்வை செவ்வாயோட பார்வை படுதுங்க. அப்போ சூரியனோட பார்வை 7 பார்வையாகவும் செவ்வாயோட பார்வை 8 பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு 3 இடத்தை பார்க்குறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக 3 இடம் உயர்ச்சி ஸ்தானம். அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தால் கட்டாயம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் படுதுங்க. 4 இடம் வீடு, வண்டி, வாகனம், மனைங்க. அதாவது வீடு வாங்குறதுல ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து அது சரியாகி கட்டாயம் வீடு வாங்குறதுக்கோ இல்லை நிலம் வாங்குறதுக்கோ உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. அடுத்து 4 இடம் அப்படின்னா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம்னு சொல்வோம். அம்மா மூலியமாக, உங்கள் தாய் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அம்மா மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. அடுத்து 5 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்காருங்க. கேது 5 இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக நாட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய கோயில்களுக்கு போகணும்,
உங்கள் வார்த்தைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக உணர்வுகள் பளிச்சிடும். உங்களோட குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து உங்களோட ஆறாம் இடத்த குரு பார்க்குறாருங்க. ஆறாம் இடத்துல குரு பார்வைப்படுறது உங்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி இடமாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இடமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. அடுத்து உங்களோட ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. அது வந்து சனியும் தன்னோட பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு. ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, நாங்கள் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாட்ரி யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து எட்டாம் இடத்துல வந்து புதன் செவ்வாய் இருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தாங்க. இருந்தாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வந்து குருவோட பார்வைப்படுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து ஒரு பிளட் டொனேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்க. மறைப்பொருள் ஞானம் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறனால மறைப்பொருள் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். எட்டாம் இடம்ங்கிறது மறைப்பொருள், புதன் அந்த இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு மறைப்பொருள் ஞானம் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்காருங்க. அது வந்து ராகு பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தந்தை மூலம் உங்களுக்கு பணவரவு திடீர்னு வரும். இதனால் வரைக்கும் அப்பா இது நமக்கு கொடுக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சொத்து ஒன்று உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே பிரச்சனையாக இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களோட அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து இப்போ தீர்றதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்புறம் பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி இருக்காருங்க. ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே இருக்கும். இந்த சமயத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் தள்ளுவண்டி போட்டிருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, பழமுதிர்ச்சோலை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ட்ராவல் ஏஜென்சிஸ் வச்சுருக்கவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா சனி ஆட்சி பெற்று சந்திரனோடு உட்கார்ந்துருக்காரு. இது வந்து ஒரு வகையில் புணர்ப்பு தோஷம்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களோட தொழில் மூலியமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் போயிட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரியான அமைப்பை இந்த புணர்ப்பு தோஷம் கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அடுத்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. உங்களுக்கு தொழில் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயோ கொடுத்துட்டு வராத பணம் வந்து இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது உங்கள் பாட்டன் பாட்டி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது உங்களுக்கு. அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கார். குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க. விரைய செலவுகள் ஆகும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்து சுப செலவுகளாக மாறும். குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பை பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு வந்து கொடுப்பாருங்க. நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக மாற்றிக்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா தயிர் சாதத்தை திங்கக்கிழமை நீங்கள் வந்து தானம் பண்ணுறது நல்லதுங்க. அதே மாதிரி திங்கக்கிழமை பார்வதி அம்மன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, வீடு கட்டணும் இல்லை வேலையில் இல்லை திருமணத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதகத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அமுச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு கிளியரான ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.